இது மகிமை நேரம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலை நேரத்திலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த வாரம் முழுவதும் நாம் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 36:36 தியானிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். அவர் எதை சொன்னாரோ அதை செய்கிற தேவன். இன்றைக்கு அவர் நம்மோடு கூட என்ன சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கும்படியாக எசேக்கியேல் 36:26 நாம் பார்க்கலாம். 26 உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, கொடுப்பேன்னு சொல்றாரு. ஒரு பொருளை, அது பிராண்ட் நியூ ஹார்ட், நல்ல ஒரு புதிய இருதயத்தை உனக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. டிஜே அங்கிள் அடிக்கடி தன்னுடைய செய்தியில் இப்படி ஒரு சம்பவத்தை கதையை சொல்லுவாங்க. கழுத மாதிரி இருக்கிற உன் இருதயத்தை கொஞ்சம் கர்த்தருக்கு தான் கொடுத்து பார்த்தா என்னப்பா, அந்த அவர் தான் அதை புதுசாக்கி உன்னை புது சிருஷ்டியாக மாற்றி நல்லா வைப்பார். இல்லை இந்த கழுத மாதிரி இருதய இருக்கிற இருதயத்தை வச்சுட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி. அப்போது இந்த வார்த்தையை கொஞ்சம் யோசிக்கும் பொழுது இந்த இடத்துல ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, கல்லான இருதயம் அதை எடுத்து போட்டுட்டு நான் உங்களுக்கு புதிதான இருதயத்தை கொடுப்பேன்னு. இந்த கழுத மாதிரி இருக்கிற இருதயத்தை பற்றி என்ன சொல்லுது தெரியுமா? யோபு எழுதின யோபுன் புஸ்தகத்தில் 39:5-8 உள்ள வசனங்களில் காட்டு கழுதையை பற்றி அழகாக போட்டிருக்கும். காட்டு கழுதையை பற்றி தெரியுமா உங்களுக்கு? அது தன்னிச்சையாக தெரியும், அது எல்லா இடத்துலையும் போய் மேய்ச்சல்ல அப்படி புல்ல மேயும், அதோடைய இருதயம் ஒரு கண்ட்ரோல்க்குல இருக்காது அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் அழகாக அந்த வசனத்தில் பேசியிருப்பார். யோபு 39:5-8 உள்ள வசனங்களை கொஞ்சம் பார்க்கலாம். காட்டு கழுதையை தன்னிச்சையாக தெரிய விட்டவர் யார்? அந்த காட்டு கழுதையின் கட்டுகளை அவிழ்த்தவர் யார்? அதற்கு நான் வனாந்தரத்தை வீடாகவும் உவர் நிலத்தை வாசஸ்தலமாகவும் கொடுத்தேன். அது மலைகளிலே தன் மேய்ச்சலை கண்டுபிடித்து சகலவித பச்சை பூண்டுகளையும் தேடி திரியும். அது ஓட்டுகிறவனுடைய குக்கரெல்லாம் மதிக்கிறது இல்லை அப்படி சொல்லி அந்த காட்டுக்கழுதையோட குணங்கள் எல்லாம் போட்டிருக்கோம். சரி, நம்ம இருதயத்தை கொஞ்சம் இதோட ஒப்பிட்டு பார்த்தா நிறைய பேருடைய இருதயம் இப்படி தான் இருக்கும். அப்படியே வனாந்தரத்தில் அலைஞ்சு திரிகிற மாதிரி, அது இஷ்டத்துக்கு மேய்கிற மாதிரி. சில பேருடைய இருதயம் வெறுமையிலே இருக்குது, வனாந்தர மனநிலைமையிலே இருக்குது. சில பேர் எங்கே எது கிடைக்கும்னு அந்த தேடி திரிகிற சகல பச்சை பூண்டுகளையும் அது தேடி திரிகிற மாதிரி, எங்கே நமக்கு கொஞ்சம் கிடைக்கும், எங்கே நமக்கு பணம் கிடைக்கும், எங்கே நமக்கு உணவு கிடைக்கும், எங்கே நமக்கு யார்கிட்ட ஒட்டிக்கிட்டால் நமக்கு ஏதாவது கொஞ்சம் நமக்கு ஜீவனம் பண்ணுறதுக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு தேடி திரிகிறது. அது தன்னிச்சையாய் தெரியுது. அதோடைய அது கட்டுகளை அவிழ்த்தவர் யாருன்னு சொல்லப்பட்டிருக்குது. எந்த கண்ட்ரோலும் கிடையாது. சில பேருடைய மனசு அப்படிதான் அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும், எதையோ ஒன்று தேடும், எதையோ ஒன்று செய்யும். ஒரு டிசிப்ளின்டு லைஃபுக்குள்ள இருக்காது, ஒரு கண்ட்ரோலுக்குள்ள இருக்காது. விரும்பினதெல்லாம் செய்யணும்னு நினைக்கும், இச்சித்ததெல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கும், பொறாம பிடிக்கும், விதவிதமா இப்படி. இந்த மாதிரி ஒரு கழுத மாதிரி இருக்கிற இருதயத்தை தான் ஆண்டவர் சொல்றாரு, மகனே உன் இருதயத்தை எனக்கு தா, நான் அதை புதிதாக்கி அதை நவமாக்கி அதில் என் ஆவியை வைத்து அதை நான் சதையாக்கி நான் உன்னை புது சிருஷ்டியாய் மாற்றி உன்னை மறுரூபப்படுத்தி ஒரு புது வாழ்க்கையை உனக்கு கொடுத்து நான் எப்படி உன்னை வாழ வைப்பேன் பார் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை இந்த இடத்துல அவர்களை அழைக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமையில் யாருடைய இருதயமாவது இருக்கும்னு சொன்னால், வனாந்தர மனப்பான்மையில் தன்னிச்சையாக தனக்கு இஷ்டமான மாதிரியெல்லாம் பண்ணுறது, சோம்பேறித்தனமாக இருக்கிறது அல்லது ஊதரித்தனமாக இருக்கிறது, தான் இஷ்டப்படி செய்கிறது. யாருக்கும் அடங்க மாட்டேன், யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன், நான் என்ன நினைக்கிறேனோ எனக்கு என்ன தோணுதோ அது மாதிரி செய்வேன் அப்படிங்கிற மாதிரி இருதயம்லாம் சில பேருடைய இருதயத்தின் நிலைமையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நவமான இருதயத்தை உனக்கு கொடுப்பேன். சில என்ன சொன்னாலும் ஏறாது உள்ள மந்த புத்தி, அதுதான் கல்லான இருதயம். எவ்வளோ எவ்வளோ கல்லில் கொண்டு போய் என்ன செஞ்ச கல்லில் போய் நார் உரிக்கிற முடியுமான்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி என்ன சொன்னாலும் எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் சில பேருடைய இருதயத்தில் உள்ள போகவே செய்யாது. சில பேர் படிப்பு இப்படி சொல்லுவாங்க, எனக்கு என்ன சுட்டு போட்டாலும் எனக்கு கணக்கு வராதும்பாங்க, எனக்கு படிப்பு வராதும்பாங்க.
இப்படி சில பேருடைய இருதயம் புரிந்து கொள்ள முடியாத, கிரகிக்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத அது அண்டர்ஸ்டாண்டிங் அந்த இதே இருக்காது. அப்படிப்பட்ட இருதயம் இதெல்லாத்தான் தான் அண்ட சொல்கிறாரு. பாரு, இதெல்லாம் நான் எடுத்து போட்டுட்டு வேண்டாதது, சரி இது சரிப்பட்டு வராது, இது வாழ்க்கைக்கு ஒத்து வராது, உன் வாழ்க்கை நல்லா வாழ உன்னை விடாது அப்படிங்கிற சொல்கிற அந்த மாதிரி இப்பட்ட இருதயத்தை எல்லாம் ஆண்டவர் மாற்றி போட்டு அவர் ஒரு புது இருதயத்தை வைக்கிறாராம். ஒரு நவமான இருதயத்தை, ஒரு புது இருதயத்தை நமக்குள்ள சிருஷ்டிக்கிறதுக்கு அவர் சொல்கிறார், நான் கொடுக்குறேன் உங்களுக்கு புது இருதயத்தை, உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு, தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட இருதயமா நம்முடைய இருதயம். பாருங்க, ஆவியில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்தின் மூலமா அல்லது நம்முடைய மனசு மூலமா தான் நம்முடைய உடம்புல வெளிப்படுத்தப்படுகிறது. நம்முடைய சரீரத்துல காணப்படுகிற உலகத்துல அது வெளிவருகிறது, கண்ணுக்கு தெரிகிற ஆசீர்வாதமாக அது வெளிவருகிறது. இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில செஞ்சு வச்ச ஆசீர்வாதங்கள், நமக்காக சிலுவையில் அவர் சம்பாதித்து வைத்த சொத்துக்கள் எல்லாமே நம்முடைய மனசு, நம்முடைய இருதயம் எப்படி பக்குவப்படுகிறதோ அதுக்கு தக்கதான் ஒன்று ஒன்றா அதை ஏற்றுக்கொண்டு கிரகிச்சு நம்முடைய சரீரத்தில் அது வெளிப்படுகிறது. இயேசு சிலுவையில் சுகத்தை சம்பாதிச்சு வச்சாருன்னு சொன்னால் ஆவியிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த விடுதலையும் சுகமும் நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விசுவாசிக்கப்பட்டு அப்புறம் நம்முடைய சரீரம் அந்த சுகத்தை வெளியே காட்டுகிறது. நம்முடைய சரீரம் சுகமடைந்து விட்டதை நாம் பார்க்கும்படியாக வெளிப்படுகிறது. அப்படிதான் இயேசு சிலுவையில் செஞ்ச எல்லா ஆசீர்வாதங்களும், அவர் நமக்காக தரித்திரரானார், நமக்காக பாடுகளை சுமந்தார், துக்கங்களை சுமந்தார், அவமானங்களை சுமந்தார், நிந்தைகளை சுமந்தார், இது எல்லாத்தையும் அவர் நான் தம்மேல எடுத்துக்கிட்டு அதுக்கு நமக்கு ரீப்ளேஸ் பண்ணார். பாருங்க, நமக்கு சமாதானத்தை, நமக்கு நிம்மதியை, நமக்கு ஐஸ்வர்யத்தை, நமக்கு சுகத்தை, நமக்கு ஆரோக்கியத்தை, நமக்கு நிறைவானதை எல்லாம் நமக்கு மாற்றி கொடுத்தாருல்ல. அது எல்லாம் ஸ்பிரிட் வேர்ல்டுல இருக்கு, ஆவியில இருக்குது. அந்த ஆவியில இருக்கிறது எல்லாத்தையும் இருதயம் புதுசானாதான், நவமா இருந்தாதான், அந்த இருதயங்கிறது வெறும் இந்த பம்பிங் இந்த ஹார்ட் இல்லை, நமக்குள்ள இருக்கிற மனசு, அந்த உள்ளான மனிதன், அந்த உள் மனிதன், அதான் அந்த உள் ஆள் மனம்னு சொல்லுவோம்ல, அந்த மனம், அதுக்குள்ள இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிரகிக்கப்படணும், அப்படியே உறிஞ்சப்படணும், எடுக்கப்படணும். எடுத்தாதான் அது அப்புறம் வெளிப்பட முடியும். சரீரத்தில் காண்கிற உலகத்தில் வெளிப்படையாக தெரிகிற மாதிரி அது வெளிப்பட முடியும். அப்போது அதுக்கு இருதயம் எப்படி இருக்கணும், காட்டுக்கழுத மாதிரி தெரியக்கூடாது. நவமான இருதயம் ஆண்டவர் கொடுக்குற அந்த நவமான இருதயத்தை பெற்றுக்கொண்டவர்களால் அந்த நியூ, அந்த பிராண்ட் நியூ ஹார்ட், அந்த புதிய இருதயத்தில், அதுதான் எல்லாத்தையும் எப்படி ஒரு புது திராட்சை ரசத்தை புது திருத்தியில ஊற்றுவோம்ல, அந்த மாதிரியே புது இருதயத்தில் ஊற்றி அந்த இருதயம் அப்படியே அதை உள் வாங்கி அதை கிரகிச்சு ஆசீர்வாதங்களை வெளியே நம்முடைய சரீரத்தின் மூலமா காண்கின்ற உலகத்துக்கு வெளிக்காட்டுது, கொண்டு வருது. அதுக்காக தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உனக்கு நான் புது இருதயத்தை தருகிறேன். அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட இணைக்கப்பட்ட புது இருதயத்தை ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு தருகிறாரா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றியோடு மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நவமான இருதயத்திற்காக, உம்முடைய ஆவியோடு இணைக்கப்பட்ட அந்த புதிய ஆத்துமாவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா, கல்லான இருதயங்களை நீர் எங்களை விட்டு எடுத்து போட்டதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, அன்றரே கேட்க முடியாதபடி கடினப்பட்டு கிடக்கிற இருதயத்தை நீர் மாற்றி போட்டு அன்றரே சதையான நவமான இருதயத்தை வைத்து புது வாழ்க்கை நீங்க ஆண்டவரே அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கு தொடங்கி கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். Mahimai, 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 Mahimai.